ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பான SCO அமைப்பின் வருடாந்திர மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் இன்று உரையாற்றுகிறார். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே எல்லை பிரச்சினை நீடித்து வரும் சூழ்நிலையில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் 20வது வருடாந்திர மாநாடு இன்று நடைபெறுகிறது. காணொலி காட்சி மூலம் நடைபெறும் இந்த மாநாட்டில் பிரதமர் பங்கேற்று உரையாற்றுகிறார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பில் இடம்பெற்றுள்ள ரஷ்யாவின் அதிபர் விளாடிமிர் புட்டின் தலைமையில் இந்த மாநாடு நடைபெறுகிறது. சீன அதிபர் ஜி ஜின்பிங்கும் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார். இந்த மாநாடு குறித்து வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவஸ்தவா அளித்துள்ள பேட்டியில், கிழக்கு லடாக் எல்லை பதற்றம் தொடர்பாக ராணுவ ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற போதிலும் நிரந்தர தீர்வு எட்டப்படவில்லை என்றும், இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி சீன அதிபருடன் பேச்சு நடத்த வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் வரும் 17ஆம் தேதி நடைபெறவுள்ள பிரிக்ஸ் மாநாட்டிலும் பிரதமர் பங்கேற்க உள்ளதாகவும் அனுராக் ஸ்ரீவஸ்தவா தெரிவித்துள்ளார்.